الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض، صدق الله العظيم. وقال عليه الصلاة والسلام صوموا يوم عاشوراء، أو كما قال عليه الصلاة والسلام. வெளிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட ஜும்மாவுடைய நேரத்தில் அவனுடைய இல்லத்தில் அவனை பற்றி பேசக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அல்லாஹாலா ஏற்படுத்தி கொடுத்ததற்கு அல்லாஹ்க்கு எல்லா புகழ் கொடுத்தாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு காலங்களும் கடந்து கொண்டே இருக்கின்றது. மனிதன் தன்னுடைய ஆகிராவுடைய வாழ்க்கையுடைய நெருக்கத்தை பக்கம் நாளுக்கு நாள் நெருங்கி கொண்டே செல்கின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தத்தி ஸாஅத்து ஹத்தா யதகாரப அஸ்ஸமான், கியாமத் என்பது வரவே வராது, காலங்கள் மிக விரைவாக செல்லாமல், காலங்கள் மிக அதிகமாக மிக ஃபாஸ்டாக செல்லாமல் கியாமத் என்பது ஏற்படாது என்பதாக சொன்னார்கள். திருமிதி ஷரீஃபுடைய ஒரு ஹதீஸில் வருது, கியாமத்துடைய நெருக்கத்தில் காலங்கள் எவ்வளோ விரைவாக செல்லும் என்று சொன்னால், தக்கூனு சனது கஷா, ஒரு வருடம் ஒரு மாதம் மாறி கழியும் என்றாக சொன்னார். போன அரபி மாதம் ஹிஜ்ரி இப்போதான் ஆரம்பித்தது, நம்ம கைவிட்டு முடிஞ்சு போச்சு, அடுத்த ஒரு மாதத்தை ஆரம்பித்து பிறை ஆறுகளை கடந்து கொண்டிருக்கோம். அதனால வருடங்கள் என்பது மாதங்கள் மாறி கழியும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவ்வாறே தான் காலங்கள் கடந்து கொண்டே போகின்றது. பிறகு நபி சொன்னார்கள், ஒரு மாதம் ஒரு வாரம் மாதிரி கழியும் சொன்னான். அது மாதிரி தான் கடந்து கொடுப்போது. அதாவது ஒரு மாதம் என்பது ஒரு ஜும்மா மாதிரி கழியும் சொன்னான். அது மாதிரி தான் ஒரு வாரம் மாதிரி கழிஞ்சு கொண்டிருக்கின்றது. ஒரு வாரம் என்பது ஒரு நாள் மாதிரி கழியும் சொன்னாங்க, கடந்து கொண்டு ஒரு நாள் என்பது ஒரு மணி நேரம் மாறி கழியும். ஒரு மணி நேரம் என்பது ஒரு ஆள் தீப்பெட்டினுடைய அந்த குச்சி எடுத்து தீயை கொளுத்துறாரு, அது எவ்வளவு சில வினாடிகள்ல கழிஞ்சிருமோ ஆஃப் ஆயிடுமோ அதே மாதிரி ஒரு மணி நேரம் என்பது கழிந்து விடும் என்பதாக சொல்லப்பட்டது. சில வினாடி கூட தாங்காது அந்த தீக்குச்சிகள். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அதனால் தான் நபி இந்த உதாரணத்தை சொல்லி காமிச்சார். ஆக காலங்கள் மிக விரைவாக சென்று கொண்டே தான் இருக்கிறது. நபியுடைய காலத்திலிருந்து 1444 நாம் தொட்டுவிட்டோம். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்படணுமோ அந்த மாற்றங்கள் வெளியாகவதில்லை. அதனால் தான் இன்று முஸ்லிம்களுக்கு பலவிதமான சிரமங்கள், பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான ஆபத்துக்கள் ஏற்படக்கூடிய ஒரே காரணம் என்ன, எந்த ஒரு மாற்றம், எந்த ஒரு நபியுடைய காலத்துடைய சரியா அந்த சுன்னத்து ஹயாத்தாக்கப்படுமோ அது இன்னைக்கு வராததுனால உலகத்துல மிகப்பெரிய நஷ்டங்கள். மேலான பிரியுடைய சோதனை, இஸ்லாமுடைய முதல் மாதம் என்ற மாதம் முஹர்ரமுடைய மாதம், இது புனித மாதம். அது மட்டுமில்ல, தியாகத்துடைய மாதம். முஹர்ரம் என்று சொன்னாலே தியாகத்துக்கு தயாரிப்பாக கூடிய ஒரு மாதம். நபியும் நபி தோழர்களும் இந்த மாதத்தில் பெரும் தியாகங்கள் செஞ்சிருக்காங்க. ஹிஜ்ரி என்ற அந்த வரலாற்றுடைய அந்த பயணத்துல நபியும் நபி சஹாபாக்களும்
பெரும் தியாகங்கள் செய்ததுல அதுல முதல் மாதமே முஹர்ரம் என்பது ஆக்கடிக்கப்பட்டது. கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, ஆக இந்த முஹர்ரம் உடைய மாதத்தில் நாங்கள் சில நாட்களை கடக்க வேண்டிய தருணத்தில் இருக்கின்றோம். அதுல குறிப்பாக ஆஷுராவுடைய நாள், முஹர்ரமுடைய 10வது நாள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கால இருக்கக்கூடிய காலங்கள்ல இந்த ஆஷுராவுடைய நாட்கள்ல நோன்பு வைக்கக்கூடியவராக இருந்தார்கள். நபி மட்டும் இல்ல, அதாவது அன்று இருந்த யூதர்கள், கிறிஸ்துவர்கள், இன்னும் பல மதத்தை சார்ந்தவர்களும் இந்த ஆஷுரா நாளை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்த ஆஷுராவுடைய தினத்துலதான் பல நபிமார்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து பெரும் உதவிகள் கிடைச்சிச்சு. ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு, அவருடைய கூட்டத்தார்கள் பனீ இஸ்ரவர்களுக்கும் பெரும் ஈடேற்றம் கிடைத்த நாள் என்று சொன்னால் இந்த ஆஷுராவுடைய நாள். அதனால பனு இஸ்ர வேலர்கள், அஹ்லு கிதாபுகள் இந்த நாளை ஒரு பெருநாளாக கொண்டாடுவார்கள், ஒரு அதாவது நோன்பு வைத்துக் கொள்வார்கள், அந்த நாளை அல்லாஹுக்கு சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக ஆக்கிக் கொள்வார்கள். பனு இஸ்ரவேலர்கள் மட்டுமல்ல, இதுக்கு முன்னால் இந்த பல நபிமாருடைய சரித்திரங்களை பார்க்கும்போது ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ்தாலா இந்த நாளில் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பல சிரமங்கள், கஷ்டங்கள், அதிலிருந்து விடுவிப்பு அல்லாஹ்தாலா ஏற்படுத்துறார். அதாவது அந்த நம்ரூத் அரசன் அந்த நெருப்பு கூடத்தில் போடப்பட்ட அந்த 40 நாள் இருந்தாங்களே, பிறகு வெளியாகக்கூடிய நாள் இருக்கு இந்த ஆசுராவுடைய நாளில் வெளியாக்குவதாக சரித்திரத்தை பதிவு செய்யப்படுது. அது மட்டுமல்ல, அது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 40 நாட்கள் மீனுடைய வயிற்றில் தவங்க தாவத்துடைய உழைப்பு செய்து அந்த மக்கள் ஈமானை ஏற்றுக்கொள்ளாதனால அல்லாஹ்ட்ட தன்னுடைய கௌமுக்காக வேண்டி அவங்க கோமை விட்டு பிரிஞ்சு போகணும், கோமுக்கு அதாவது வரணும்னு சொல்லி அவங்க பிரியக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அவங்கள மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாக்கினான். அவர்கள் 40 நாட்கள் லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குந்து மினத் தாலிமீன். நபி அவர் தாவத்தை கொடுத்த பிறகும் அல்லாஹாலா நபிக்கு ஒரு தண்டனை கொடுத்தார் என்பதை நபி உணர்ந்து கொண்டு சொன்னாங்க. யாழ்லா நீ பரிசுத்தமானவன், நீ சிறந்தவன், ஆனால் நீ ரொம்ப தூய்மையானவன், நான் தான் பாவியாக இருக்கின்றேன், நான் தான் அநியாயம் செஞ்சிருக்கேன்னு சொல்லி ஹஜரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த மீனுடைய வயிற்றில் தஸ்பீஹ் செய்து கொண்டே இருந்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மட்டும் அந்த தஸ்பீஹ் செய்யலன்னு சொன்னா கியாமத்து வரையும் அவர் அந்த மீனுடைய வயிற்றிலே இருந்திருப்பார் சொல்றார். அதனாலதான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தஸ்பீஹ் செஞ்ச ஒரே காரணத்தினால அல்லாஹ் அந்த மீனுடைய வயிற்றிலிருந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வெளியாக்கப்பட்ட அந்த தினம் இந்த ஆஷுராவுடைய நாளாக இருந்தது. அது மட்டுமல்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் பலவிதமான சில சிறப்புகளை, அம்சங்களை அல்லாஹ்தாலா கொடுத்தான். இறந்தவர்களை உயிர்ப்பிப்பார்கள், வெங்குஷ்டம் உள்ளவர்களை நிவாரணம் செய்வார்கள், சிகிச்சை கொடுப்பார்கள், பலவிதமான முறையில் அல்லாஹ்வுடைய குதிரத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய சக்தியை கொண்டு அவங்களை செய்து காமிச்சாங்க. அதுவும் இந்த ஆஷுராவுடைய தினத்திலே அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம். அது மட்டுமல்ல, ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து பலவிதமான அற்புதங்கள், பலவிதமான சிறப்புகள், பலவிதமான அல்லாஹ்வுடைய புறத்தை தனிப்பட்ட அசாவை கீழே போட்டவுடனே தது தடியாக மாறினது, அதாவது பாம்பாக மாறினது, பிறகு அல்லாஹ் தடியாக்குனது, பிறகு தன்னுடைய கையின் மூலமாக அவங்க அக்குல் அல்லாஹத்தில் கை வைக்க சொன்னது, அதன் மூலமாக வெண்மைகள் வெளியானது. இந்த காட்சிகள், மூஜிஜாத்துகள் குறிப்பாக சொல்ல போனால் ஆஷுரா நாள் பலவிதமான மூஜிஜாத்துகளை அல்லாஹ் தன்னுடைய புறத்திலிருந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள். அதனால்தான் நபியுடைய ரிவாயத்தில் பதிவு செய்யப்படுது, நாளைக்கு கியாமத் என்பது இந்த பூமியிலே வரும் என்று சொன்னால் அதுவும் யோமு ஆஷுரா என்று தான் சொல்றான். ஆஷுராவுடைய தினம் வெள்ளிக்கிழமை அன்றுதான் காலை பொழுதில் இந்த பூமியில கியாமத்தில் சொல்லப்பட்ட அந்த பெரிய பெரிய அடையாளங்கள், பூகம்பங்கள், அதாவது பூமிகள் பிளக்கப்படுறது, மலைகள் பஞ்சாகிறது, அதாவது கடல்கள் நெருப்பாக ஆகிறது, இந்த காட்சிகள்லாம் ஏற்படும் என்று சொன்னார்களே, அந்த நாள் யோமு ஆஷுரா, அதாவது ஜும்மாவுடைய நாள் யோமு ஆஷுராவாக இருக்கும், ஆஷுராவுடைய தினமாக இருக்கும், இன்னும் ஜும்மாவுடைய நாளாக இருக்கும். அப்படிப்பட்ட நாளை ஏற்படும் சொல்றான். அதனால்தான் ஜும்மாவுடைய நாள், அதுவும் யௌமு ஆஷுராவா நாளாக இருந்தான்னு சொன்னா, அந்த ஜும்மாவுடைய நாள்ல பூமியில உள்ள பல பிராணிகள், அதாவது கால்நடைகள், மிருகங்கள் அனைத்தும் பயப்பட ஆரம்பிக்குது. காரணம் என்னன்னு சொன்னா, ஒருவேளை இன்னைக்கு யௌமு ஆஷுரா, அதாவது அதாவது பூமி அழிக்கக்கூடிய நாளாக இருக்குமோ என்று பயத்துல மிருகங்கள் திரற ஆரம்பிக்கதாக சொல்லப்படுது.
பொதுவாகவே வெள்ளிக்கிழமை காலை ஃபஜ்ரிலிருந்து இஷ்ராக்கு வரையுடைய நேரங்கள் இருக்கின்றதே, எல்லா பிராணிகளும் பயப்பட ஆரம்பிக்குது. ஏன் வெள்ளிக்கிழமை என்று சொன்னாலே அது கியாமத்துடைய நாளாக கணிக்கப்படுது. அதுவும் எவ்வளோ ஆசுரான்னு சொன்னால் இன்னும் பயப்படக்கூடிய நாளாக இருக்கு. எனக்கு அல்லாஹ்வின் நல்லடியாகலே, உலகத்தில் அந்த நேரத்தில் மனிதன் மட்டும்தான் சந்தோஷத்தில் வாழ்கிறான், வேறு யாரும் அப்படி வாழ்றதில்லை. ஆனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஜும்மாவுடைய தினத்துடைய சிறப்புகள் சொல்லும்போது, இப்படி ஒரு காலங்கள் இருக்கிறதுனால தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட்டு நீங்கள் பாதுகாக்கல் பெறலாம் என்று சொன்னால், அது சூரத்துல் காஃபை ஜும்மா தினத்தில் நீங்கள் ஓதிக்கொண்டீங்கன்னு சொன்னால் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட்டு பாதுகாப்பு தேடப்படும். இன்னொரு விவாதத்தில் வருது, இதாவது ஜும்மாவுடைய நாளில் சூரத்துல் காஃபுடைய முதல் 10 ஆயிரத்தும் கடைசி 10 ஆயிரத்தும் யார் தொடர்ச்சியாக ஓதிக்கொள்வாரோ அவருக்கு தஜ்ஜாலுடைய ஃபித்னாக்கள் ஏற்படுறதை விட்டு பாதுகாக்கப்படுவார். எளிமைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, ஆக இந்த ஆஷுராவுடைய தினம் என்று சொன்னாலே ஒரு எல்லா மதத்தையும் ஒரு பக்கத்தில் எல்லா மதத்தினர்களும் நோன்பு வைப்பார்கள், அல்லாஹ்வை வணங்குவார்கள், அல்லாஹ் கூட நெருக்கத்தை உருவாக்கிக் கொள்வார்கள். அது சிறப்புக்குரிய ஒரு நாளாக கருதப்பட்டு கொண்டு இருக்கின்றது. அகலே கித்தாபுகளும் சரி, யகூதிகளும் சரி, நஸ்ரானிகளும் சரி, ஏன் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் மூஜிஸாத்தை வெளிப்படுத்தினான் என்று சொன்னால் எல்லோரும் கொண்டாடத்தான் ஆரம்பிப்பாங்க. அதை எளிமிக்க பெரியவர்களே, சோதனை, அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த ஆஷுராவுடைய தினத்தில் அல்லாஹாலா பலவிதமான உதவிகளையும் செஞ்சுருக்கா. அதே நேரத்தில் இந்த ஆஷுராவுடைய தினத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ரிவாயத்துடைய ஹதீஸுடைய பார்க்கும்போது பலவிதமான கியாமத்துடைய அடையாளங்களுக்குள்ள ஹதீஸ்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எளிமிக்க அல்லாஹ்வை நல்லடியார்களே, கியாமத்துடைய அடையாளங்கள் சொல்ல போனால் எதையெல்லாம் சின்ன சின்ன அடையாளங்களோ அதெல்லாம் பூமியில் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. பெரும் அடையாளங்கள் தான் பாக்கி இருக்கு. பெரிய சின்ன சின்ன அடையாளங்கள், திருமதி ஷெரீஃபுடைய ஒரு ஹதீஸ்ல வருது, நபி சொல்றாங்க கியாமத்துடைய நெருக்கத்துல இத துஹிதல் ஃபைவு துவலா, கனிமத் பொருள் இருக்கின்றதே ஒரு ஆள்கிட்ட கொடுக்கப்படும், ஆனா அவர் அதை என்ன செஞ்சிருவாரு, தகுதி அற்றவர் அதை அதாவது அதை எடுத்துக்கொள்வார், அதை பறித்துக் கொள்வார். தகுதி அற்றவர்கள்ட்ட கனிமத் பொருள் சேரப்படும். அதாவது கனிமத் பொருள் இஸ்லாமில் யார் யார்கிட்ட இருக்குன்னு சொல்லி அஞ்சு விதமான நபர்களை சொல்லி காமிக்கிறது. அவங்கள்ட்ட கனிமத் பொருள் இருக்கணும், போரில் கிடைக்கக்கூடிய வெற்றியுடைய பொருட்கள் அது இவங்கள்ட்ட தான் போய் சேரணும். ரெண்டாவது ஒல் அமானத்து மகனமா, அமானியத்துக்கு மக்கள் மோசடி செய்வார்கள். ஒரு பக்கம் இருக்கின்றது பொருளுடைய அமானிதம், இன்னொரு பக்கம் இருக்கின்றது அல்லாஹ் கொடுத்த உடலுடைய அமானிதம், இன்னொன்று இருக்கின்றது அல்லாஹ்வுடைய தீனுடைய அமானிதம். பொருளுடைய அமானிதமே மோசடி சொன்னா பிறகு உடலுடைய அமானிதம் எவ்வளவு பெரிய மோசடி. அல்லாஹ் கொடுத்த கண், அல்லாஹ் கொடுத்த காது, அல்லாஹ் கொடுத்த மூக்கு, அல்லாஹ் கொடுத்த இருதயம், அல்லாஹ் கொடுத்த கால், அல்லாஹ்க்கு எதிரான முறையில் செயல்படக்கூடிய நேரத்தில் அது எவ்வளவு பெரிய மோசடி ஆகிடும். மேலான பிரிவுடைய சோதனை, பிறகு தீனுடைய அமானிதம், அல்லாஹ் கொடுத்த இஸ்லாம் நாம் கேட்டு வாங்கல, அல்லாஹ்வால் நம்முடைய பெற்றோர்கள் கொடுத்தது அப்படியே பரம்பரை பரம்பரையாக நம்ம எடுத்துக்கொண்ட சொத்து. அதனால இந்த இஸ்லாத்துடைய கனிமத் என்ற அமானிதத்தை நாம் புரியாதனால இதை நாம் மதிக்கிறதும் இல்லை. அதனால தான் நபி சொன்னாங்க கியாமத்து இணக்கத்துல மக்கள் அமானிதத்துக்கு மோசடி செய்வார்கள். ஜக்காத்து மகரமா, ஜக்காத்தை கொடுக்க மறுப்பார்கள், ஜக்காத்துக்கு அதாவது ஜக்காத் கொடுப்பதை விட்டு தூரமாவாங்க. இன்னைக்கு ஜக்காத் என்பது ஏதோ ரம்ஜான்ல கொடுக்கக்கூடிய சில சதக்கா பொருளாக ஆயிடுச்சு. மேலான பெண்களை சொல்ல அப்படி இல்லை, ஜக்காத் என்று சொன்னால் ஒரு வருஷம் முழுக்க கொடுக்கக்கூடிய ஒரு கடமை, அது வெறும் ரம்ஜான்ல மட்டும் கொடுக்கக்கூடிய கடமை இல்லை. ஒரு ஆளுக்கு 50,000 ரூபாய் ஜக்காத்து கொடுக்கணும்னு சொன்னா ரம்ஜான்ல பூர்த்தியா கொடுத்தாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ், முடியலன்னு சொன்னா வருஷம் முழுக்க கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கணும், அடுத்த வருஷம் வரத்துக்குள்ள எல்லாம் கொடுத்து முடிச்சிடும். எப்படி தொழுகையை விட்ட கலாமான தொழுகையை நம்ம பேருதலா தொழுவோமோ, போன வருஷத்தை விட்டுருந்தாலும் இதை சேர்த்து கொடுத்துட்டு இருப்போம். இல்லைன்னு சொன்னால் இது ஆபத்துக்கு ஏற்படும், இந்த பொருள் நமக்கு பெரும் ஆபத்தை உருவாக்கும் இந்த பூமியில ஆகிறால. அதனால ஜக்காத்தை மறுப்பார்கள் என்று சொன்னாங்க. பிறகு சொன்னாங்க நெருக்கத்தில் மக்கள் உலக கல்வியை கற்பதில் மேலும் மோகம் கொள்வார்கள். உலக கல்வி என்று சொன்னால் பெருமையாக நினைப்பார்கள். அதே நேரத்தில் தீனுடைய கல்வி, குர்ஆனுடைய கல்வி, ஷரியத்துடைய கல்வி யாரேனும் கற்றார்கள் என்று சொன்னால் அவங்களை மதிக்கிறது கூட ஆள் இருக்க மாட்டாங்க. இதான் கியாமத்துடைய அடையாளம். மேலான பேவிலை சோழே, உலக கல்விக்கு தரக்கூடிய முக்கியத்துவம் மாறி தீனுடைய கல்வி படிக்கக்கூடிய நேரத்தில் படிக்கக்கூடியவங்களுக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைகளையும் நாம் கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக உருவாக்கணும். இதான் கியாமத்துடைய நேரத்தில் தீனுடைய கல்வியை மக்கள் மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லப்படுது. பிறகு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொடர்ச்சியான ஹதீஸ், வாதா ரஜுலு ஜௌஸதுஹு, ஒரு கணவன் மனைவிக்கு கட்டுப்படுவான்.
ஒரு கணவன் என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காண்கிறான், ஆண்கள் தான் வீட்டில் நிர்வாகம் செய்யக்கூடியவங்க, பெண்கள்கிட்ட நிர்வாகம் செய்யக்கூடியவங்க. அது எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்களுடைய முறை, ஆண்களுடைய முடிவுதான் முடிவாக கருதப்படும். ஆனால் அங்கே பெண்களுடைய ஆட்சி நடந்துச்சு சொன்னால் வீட்டில் பலவிதமான குழப்பங்கள் ஏற்படும், பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் தான் நபி சொன்னாங்க, கியாமத்துடைய நெருக்கத்தில் பெண்களுக்கு ஆண்கள் பயப்படுவார்கள், நடுகுவார்கள். காரணம் என்ன? இவற்ற ஷரியத்துடைய வாழ்க்கை, சுன்னத்துடைய வாழ்க்கை இவற்ற இருக்காது, அதனால் பெண்களுடைய ஆட்சி மேலோங்கி இருக்கும். அதாவது ஒரு கணவன் மனைவிக்கு கட்டுப்படுவான், தன்னுடைய தாய்க்கு துரோகம் செய்வான், தன்னுடைய தாயுடைய பேச்சை மதிக்க மாட்டான், தன்னுடைய தந்தைக்கு மாறு செய்வான், தன்னுடைய நண்பனை நேசமாக்கிக் கொள்வான், தன்னுடைய நண்பனை நேசமாக்கிக் கொள்வான். வாப்பாக்கு தெரியாது மகன் எங்க தான் போயிட்டு வந்தாரு சொல்லி, ஆனா நண்பருக்கு தெரியும் டூருக்கு போயிட்டு வந்தாரு, பசங்க கூட அப்படி கழிச்சிட்டு வந்தாரு, இப்படி கழிச்சிட்டு வந்தாரு, என்ன செஞ்சுட்டு வந்தாரு, யாருக்கு தெரியும்? வாப்பாக்கு தெரியாது, மகன் அதாவது நண்பர்களுக்கு தெரியும். இன்னைக்கு காலம் அப்படிதான் இருக்கு. வீட்டில் தாய்க்கும் தெரியல, பெற்றோருக்கும் தந்தைக்கும் தெரியல, ஆனால் நண்பர்களுக்கு தெரியும். அவன் என்னென்ன செயல்பாடுகள் என்ன, அவருடைய தவறுகள் என்ன, எல்லாம் கணக்கு போட்டு சொல்லுவான். ஆனால் தான் நிக்காவுடைய நேரத்தில் ஒரு மாப்பிளையை பற்றி விசாரிக்கணும்னு சொன்னால் நண்பர்கள்ட்ட விசாரிச்சாலே போதுமாயிடும், அவங்க தெளிவான முறையில் விளக்கம் கொடுத்துருவாங்க. ஆனால் தான் நபி சொன்னாங்க, கியாமத்துடைய நெருக்கத்தில் நண்பர்களை நேசமாக்கிக் கொள்வார்கள், தந்தையை தூரப்படுத்திடுவாங்க. பிறகு நபி சொன்னாங்க, அதாவது வகாரத்தில் கைநாத்துவல் மஆசிஃப், பூமியில் பாட்டுகள், கச்சேரிகள், டான்ஸுகள், கூத்துகள் அதிகமாகிடும். எங்கே போனாலும் பாட்டுக்கு முன்னுரிமை, டான்ஸ்க்கு முன்னுரிமை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு தஃபாத்தில் அஸ்வாத்து ஃபில் மசாஜித், மஸ்ஜிதுகளில் தேவையில்லாமல் கூச்சல் குழப்பங்கள் ஏற்படும், தேவையில்லாத சப்தங்கள், தேவையில்லாத பேச்சுகள், மஸ்ஜிதில் ஆளுக்கால் கத்தக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். இது கியாமத்துடைய அடையாளத்தில் ஒரு அடையாளம் சொன்னாங்க. பிறகு சொன்னாங்க, ஒரு கூட்டத்தாரர்களுடைய தலைவன், அந்த கூட்டத்தாரர்கள் இருக்கக்கூடிய பெரிய பாவி தான் தலைவராக இருப்பான், அவன்கிட்ட இருக்கக்கூடிய பெரும் பாவி, பாவம் செய்யக்கூடியவன் அந்த கூட்டத்துடைய தலைவராக இருப்பான். ஒரு ஏரியாக்கு பொறுப்புதாரியாக நியமிக்கக்கூடியவரும் ஆக மற்ற மாணவரை தங்களுடைய தலைவர்களாக நியமிப்பாங்க. நியமிக்க வேளாண் பெருகுல சோழலை நபி சொல்லிட்டு வந்த நபி கடைசியா சொன்னாங்க, அப்படிப்பட்ட நேரத்துல சூரிபத்தில் ஹுமூர், பெண்கள் பகிரங்கமான முறையில் மதுப்பானங்கள் குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. வலுபிசல் ஹரீர், ஆண்கள் குடிக்கிறது பொதுவானது, குடி குடிச்சிட்டு இருக்காங்க மதுவில், ஆனா பெண்கள் பகிரங்கமா குடிப்பாங்க கியாமத்துடைய இருக்கத்துல. வலுபிசல் ஹரீர், ஆண்கள் பட்டாடை அணிவாங்க சரியத்துல, பெண்கள் தான் பட்டாடை அணியலாம், பெண்களுக்கு தான் பட்டாடை கூடும், ஆனா ஆண்களுக்கு பட்டாடை போடுவதற்கு அனுமதி இல்லை. ஆனா சார், நான் போடுற ஆடைகள்லே மிக சிறந்த ஆடை போடுவேன்னு சொல்லி சில நேரங்களில் மணமகன்கள் கூட அதை கூட பார்க்காம பட்டாடைகளை போட ஆரம்பிச்சிடறாங்க. இதனால பலவிதமான நோய்க்கு அவர் ஆளாக்கப்படுவார், பலவிதமான சிரமத்துக்கு ஆளாக்கப்படுவார். எது ஆண்களுக்கு ஹராம் என்று இஸ்லாம் தடை செய்திருக்கோ அதை ஒரு ஆண் செய்ய ஆரம்பித்தால் பெரும் நோய்களுக்கு சிக்குவார். ஆண்கள் தங்கம் போடக்கூடாது, ஆண்கள் பட்டாடை போடக்கூடாது. எப்போ ஒரு ஆண் தங்க செயலுக்கும் தங்க மோதிரத்துக்கும் அதாவது பட்டாடைகளுக்கும் தன்னை உருவாக்கிக் கொள்வானோ, தன்னை தேர்ந்தெடுத்துக் கொள்வானோ, பெரும் பெரும் நோய்கள், கேன்சர் போன்ற புற்றுநோய்களுக்கு ஆளாகக்கூடிய சூழல் ஏற்படும். இதனால் அவருடைய உடல் பாதிக்கு ஏற்படும். இன்னைக்கு அதாவது ஆய்வு செய்யல, டாக்டர்கள் சொல்றாங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னு சொன்னா உடலுக்கு ஆபத்து உங்களுக்கு சொல்றாங்க. தனிமிக்க மேலான பெயர்களை சோழலை இஸ்லாம் சரியான முறையில் நபி காமிச்சிருக்காங்க. கடைசி அந்த ஹதீஸுடைய கடைசியில் நபி சொன்னாங்க, லா அன ஆஹிரு ஹாதில் உம்மதி அவ்வலுஹா, இந்த உம்மத்தில் பின்னால் வரக்கூடிய மக்கள் முன்னால் இருந்த சஹாபாக்களை இமாம்களை ஏசுவாங்க, திட்டுவாங்க. இந்த காட்சிகள் ஏற்பட்டுச்சு சொன்னால் நீங்கள் பூமியில் புதைந்துட்டு போவீங்க. பூமியில இதை மாதிரி சொன்ன இவ்வளவு விஷயங்கள் இந்த பூமியில தொடர்ச்சியா நடந்துச்சு சொன்னா தானாக பூமி உள்வாங்கும், இல்லை என்று சொன்னால் வானத்திலிருந்து கல்மலைகள் வரும், நெருப்பு மறைகள் வரும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. மேலான திருவிழா சௌதர்களே, அதனால கியாமத்துடைய என்னென்ன சின்ன சின்ன அடையாளங்களோ எல்லாம் பூமி நடந்து கொண்டிருக்கு. பெரும் அடையாளங்கள் குறிப்பாக சொல்லப்போனால் தஜ்ஜாலுடைய வருகை பெரிய அடையாளத்தில் ஒரு அருகை, யாஜூஜ் மாஜூஜ் வர்றது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வர்றது, ஹஜரத் மஹதி அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வர்றது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வர்றது, தஜ்ஜாலை கொலை செய்வது, இன்னும் சொல்ல போனால் சூரியன்
மேற்கில் உதயமாகிறது. நான் சொன்னுடைய தினத்துல வெள்ளிக்கிழமை அன்று பகல் போதுல கியாமத் என்பது ஏற்படும் என்பதாக சொன்னோமே, அந்த நேரம் அந்த ஆசுராவுடைய தினத்துல வெள்ளிக்கிழமை பகல் பொழுது மக்கள் எப்போது மாறி கிழக்கில் சூரியன் உதிக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. சூரியன் மேற்கில் உதிக்க ஆரம்பிக்கும், அப்போது அல்லாஹ்ட தௌபா செய்வார்கள். அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதாவது பகல் நேரம் என்பது மாலை அசருடைய நேரத்துல மகரிபுடைய அதானுக்கு முன்னால எந்த ஒரு காட்சி பூமியில் இருக்குமோ அந்த காட்சியை பகல் காலை பொழுது மக்கள் பார்ப்பார்கள். உடனே மக்கள் தங்களை உணர்ந்து கொள்வார்கள், அல்லாஹ்ட்ட இதைவிட தௌபா செய்யக்கூடிய வேற நேரமே இல்லை, நாம் அல்லாஹ்ட்ட மண்டாடலாம் சொல்லி சர்தால போய் விடுவாங்க. அல்லாஹ் யாருடைய தௌபாவும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அந்த நேரத்துல. மேலான பெரியவர்களை சகோதரர்களை, அந்த யௌமு ஆஷூரா ஒவ்வொரு வருஷத்தையும் மறந்து கொண்டுதான் நிற்கின்றது, கடந்து கொண்டுதான் போறோம். ஆனா இந்த வருஷத்துல வரக்கூடிய ஆஷூரா வெள்ளிக்கிழமை இல்ல, செவ்வாய்க்கிழமை அன்று நாம் ஆஷூராவை கடக்கக்கூடிய நிலையில் இருக்கும். அதனால நாம் இந்த ஆஷூரா தினத்துல நபியுடைய காலத்துல அந்த அஹ்லே கிதாபுகள் யஹூதிகள் நஸ்ரானிகள் எல்லாம் அந்த நபிமாருடைய கண்ணியப்படுத்தும் விதமாக நோன்பு வைத்தாங்க. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கிட்ட சொன்னாங்க, நீங்களும் ஆஷூரால நோன்பு வையுன்னு சொன்னாங்க. ஆனால் சஹாபாக்கள் முறையிட்டாங்க, அவங்களும் நோன்பு வைக்கிறாங்க, நம்மளும் நோன்பு வைக்கிறோம். அப்போ நபி சொன்னாங்க, நான் அடுத்த வருஷம் நான் உயிரோடு இருந்தேன்னு சொன்னால் இந்த யௌமு ஆஷுராவுடைய நோம்பை ஒன்று ஒன்பதாவது நாள் பத்தாவது நாள் ரெண்டு நோம்பாக வைக்கணும். அதாவது ஒம்பது பத்து பத்து பதினொன்று. யகுதிகள் கிறிஸ்துவர்கள் வெறும் பத்து அன்று மட்டும்தான் நோன்பு வைப்பாங்க, அவங்களுடைய முறை நோன்பு வச்சாங்க. நம்முடைய நோம்புக்கும் அவனுடைய நோம்புக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆனால் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முறை என்ன, காலஃபல் யஹூது வ நஸாரா, யூதர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் நாம் மாற்றமாக செயல்பட வேண்டும். அதனால முஹர்ரமுடைய ஒன்பது பத்து திங்கள் செவ்வாய் நோன்பு வைக்கணும், இல்லை பத்து பதினொன்று நோன்பு வைக்கணும். அது மட்டுமல்ல, இந்த யௌமு ஆஷூரா நேரத்தில் ரிவாயத்தில் பதிவு செய்யப்படுது, நாம் நம்முடைய மனைவிமார்களுக்கு பிள்ளைகளுக்கு நாம் தாலால முறையில் செலவு பண்ணணும். ஒரு நாளைக்கு வீட்டுக்கு இரநூறுவா முந்நூறுவா செலவு பண்ணுறோன்னு சொன்னால் அன்னைக்கு ஒரு ஆயிரரூவா ரெண்டாயிரரூவா செலவு பண்ணணும். ஆயிரரூவா ரெண்டாயிரம் செலவு பண்ணுறவங்க பத்தாயிரரூவா செலவு பண்ணணும். ஏன்னா அந்த நாளில் செலவு பண்ணுறதுக்கு அல்லாஹ்க்கு ரொம்ப பிரியப்படுறோம் அல்லாஹ் தாலா. அது மட்டுமில்லை, நம்முடைய குடும்பத்துக்காக வேண்டி அன்னை நாளில் செலவு பண்ணுறது, நம்ம அந்த நாளில் பொருள் வாங்கி கொடுக்கறது, அவங்கள சந்தோஷப்படுத்தி வைக்கிறதுக்கு அந்த ஒரு வருஷத்துடைய ரிஸ்க் அவருக்கு பரக்கத்தான ரிஸ்க் அல்லாஹ் தாலா ஏற்பாடு செய்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரிவாயத்தில் வருது, பலகீனமான ரிவாயத்து தான் இருந்தாலும் இதை பலகீனமான ரிவாயத்தாக இருந்தாலும் இதை நாம் செயல்படுத்தக்கூடிய நேரத்தில் இதில் பலவிதமான அதாவது சந்தோஷங்கள் நிம்மதிகள் ஏற்படும். ஆனால் தான் நபிசல்லாசன் காலத்தில் சஹாபாக்கள் இந்த ஆஷுராவுடைய தினத்தில் அதாவது தன்னுடைய மனைவிகளுக்கு பிள்ளைகளுக்கு தாராள முறையில் செலவு பண்ணக்கூடிய உலகம்தான். அதனால் அந்த முஹர்ரமுடைய பத்தாவது பிறை, அந்த பிறை அன்னைக்கு நாம் வீட்டுடைய பிள்ளைகளுக்கு மனைவிமார்களுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நம்முடைய உறவுகளுக்கு நம்மளால் முடிஞ்ச என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவிகளை சந்தோஷமான முறையில் செய்கிறது. இதனால் அல்லாஹாலா ஒரு வருஷத்துடைய ரிஸ்கில் பெரும் அபிவிருத்தி அல்லாஹாலா ஏற்படுத்தி காமிப்பான். அதனால் மேலான பிரிவு சகோதரர்களே, நாம் மறந்துடக்கூடாது இந்த ஆஷூராவுடைய தினத்தில் இஸ்லாத்தில் நோன்புடைய கடமையாகுவதற்கு முன்னால், ரம்ஜானுடைய நோன்பு கடமையாக்குறதுக்கு முன்னால், அடுத்த வருஷம் நபி சொன்னாங்களே அடுத்த வருஷம் நான் ஹயாத்தா இருந்தேன்னு சொன்னால் உங்களுக்கு ஆஷுராவுடைய தினம் இருக்கே, ஒம்பது பத்து பத்து பதினொன்னு சொன்னாங்களே, ஆனால் அடுத்த வருஷம் நோன்பு கடமையாயிடுச்சு. அதனால நபி ஆஷுராவுடைய நோம்பை சுன்னத்தான நோம்பாக விட்டாங்க. அதனால இந்த ஆஷுரா நோம் சுன்னத்தான நோம்பாக இருக்குது. ஆனால் நபி ரமலான் வருவதற்கு முன்னால் இந்த ஆஷுரா தினத்தில் தொடர்ச்சியான முறையில் நபியும் நபி தோழர்களும் நோம்பு வச்சுட்டு தான் இருந்தாங்க. அதனால் நாம் இந்த நிலத்தில் நோன்பு வைக்கிறது அந்த ஒம்பது பத்து அல்லது பத்து பதினொன்று திங்கள் செவ்வாய் அல்லது செவ்வாய் புதன் அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய மனைவிகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய அண்டை வீட்டார்களுக்கு, நம்முடைய உறவுகளுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நோன்பு திறப்பதற்கு உள்ள ஏற்பாடுகள் சந்தோஷமானவர்களை ஏற்படுத்தி செஞ்சோன்னு சொன்னால் அல்லாஹால் அதன் மூலமாக செழிப்பான அல்லாஹால் வாழ்க்கை உண்டாக்குவான். மேலான பிரிவுகளை சகோதரர்களை, கியாமத்துடைய நெருக்கத்தில் ஏற்படக்கூடிய அந்த சின்ன அடையாளங்கள் நம் கண் முன்னால் எல்லாம் தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கு. பெரிய அடையாளங்கள் தான் மீதமாக நடக்கக்கூடியதாக இருக்குது. அது
கூடி சீக்கிரத்தில் கண் முன்னால் வெளிவன்ற மாதிரி காட்சிகள் ஏற்பட்டு கொண்டிருக்கு பூமியில். அதனால் மேலான பெயர்களை சௌதர்களே, ஒவ்வொரு நாளும் நபி சொன்னாங்க, ஒருத்தொத்தவங்களுக்குடைய கியாமத் ஒவ்வொரு நாளும் ஏற்பட்டு கொண்டிருக்கு. ஒரு ஆள் மௌத்தாராவே அதான் அவருடைய கியாமத். மண் மாத்த பக்கத்து காமத் கியாமத்தகு நபி சொன்னாங்க, எப்போ ஒரு மனிதன் மன்னிக்கிறானே அதே அவன் கியாமத்துடைய நாள். ஆக மேலான பெயர்களை சொல்லலை. அதனால மௌத்துடைய நாள் தான் கியாமத்து என்று நான் நினச்சிட்டு சொன்னால் வாழ்க்கையில் பயந்து கொண்டு வாழ்வோம், அல்லாஹ் கட்டுப்பட்டு வாழ்வோம், அமல் செய்யக்கு ஆர்வப்படுவோம். அல்லாஹத்தால் எதை சொல்லுமோ எதை கேட்டமோ அவள் அதன்படி முழுமையாக வாழ நல்ல முஸ்லிம்களாக வாழ்வதற்கெல்லாம் தௌஃபீக் செய்வானாக. வாஹிதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.